subscribe, click bell icon and click on. Hello guys, welcome. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ETS 2ல எப்படி MC Lira bus mode வந்து ஆட் பண்ணலாம் அத பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே KPN bus ஆட் பண்ண பத்தி பார்த்தோம். இப்போ வந்து Lira bus ஆட் பண்ணதுன்னு போட போறோம். அதை பாருங்கள் காய்ஸ். வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் காய்ஸ். இப்போ பாருங்கள் காய்ஸ், நான் கொடுத்துருக்க கீழே கொடுத்துருக்க டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் ஆகும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரா ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஆகணும். ஆனதுக்கப்புறம் மோடு ஸ்கின்னுன்னு சொல்லி நிறைய ஃபைல்ஸ் வரும். இதில் நீங்கள் மோடு ஸ்கின் ஃபைல்ஸ் தான் இப்போதைக்கு உங்களுக்கு முக்கியம். நீங்கள் காய்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் முடிட்டோம், ஃபுல்லாகணும். இதில் மோடுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ள அந்த ஒரு இதுக்குள்ள இதை காப்பி பண்ணி உங்களுக்கு சி டிரைவ் அதாவது ஓஎஸ் போட்டிருப்பீங்களே, அதனால் நீங்கள் அதில் ஈரோட்டக் எங்கே இதை இருக்கு எங்கே ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அந்தெல்லாம் டாக்குமெண்ட் ஃபைல்ஸில் போய் ஈரோட்டக்கில் போய் மோடில் போய் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆகிட்டு திருப்பி செகண்ட் நீங்கள்னா சொன்ன அந்த ஸ்கின்னில் போயிட்டு எம்சி லீராக அந்த ஸ்கின் இருக்கட்டுமே அதை காப்பி பண்ணி அது அந்த டாக்குமெண்ட்டில் கொண்டு போய் திருப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். அகெயின் அந்த டாக்குமெண்ட் ஃபைலில் போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட் இந்த காப்பி மோட்ஸில் போய் பேஸ்ட். இவ்வளோ தான் காய்ஸ். இது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுற ப்ரொசிஷன் வந்து முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே போய் நம்ம பார்க்குறது. இப்போ கேம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். சைன் வெயிட் பண்ணுங்க காய்ஸ். இப்போ கேம் வந்து ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள். ஹீரோ டாக்ஸ் மீட்டரில் வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி அந்த பஸ் மோட் ஆட் பண்ணலாம் அதை பற்றினா டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நல்லா ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் காய்ஸ். இப்போ வந்து அடுத்த கேமுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்தல போய் மோட் மேனேஜருக்கு மோட் மேனேஜரில் போயிட்டு மோட் மேனேஜர் கிளிக் பண்ணோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஏற்கனவே அந்த லீரா பேஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணேன். நான் டபுள் கிளிக் பண்ணேன் டிஆர்டிட் ஆகிடும். திருப்பி உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி திருப்பி டபுள் கிளிக் பண்ணுறேன் ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. ஆக்டிவேட் ஆனோன்னா கீழே கன்ஃபார்ம் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கீழே கன்ஃபார்ம் சேஞ்சஸ் கிளிக் பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ கேம் கொடுக்கும். கண்டினியூ கேம் கொடுத்துட்டு இன்னும் கேமுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் பாருங்கள். கேமுக்குள்ளே போகுது. கேம் ஓப்பன் ஆக போகுது காய்ஸ் பாருங்கள். ஓப்பன் ஆகிட்டு இதில் ட்ரக் மோடு நான் வச்சுருக்கேன். இந்த ட்ரக் மோடை நம்ம எப்படி வந்து எம்சி லீரா பஸ் மோடை ஆட் பண்ணலாம் நீங்கள் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் காய்ஸ். ட்ரக் டீலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த பஸ்ஸுக்குள்ளே கம்பெனி லோகோ பார்த்தீங்கன்னா ஸ்கேனியா ஸ்கேனியாக இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் டீலர்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே விசிட் செலக்ட் டீலர்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. விசிட் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் பஸ் மோடு வந்து விழுந்துடும். இந்த நீங்கள் போனீங்களா பஸ் மோடு வந்துடுது. கீழே கஸ்டமைசேஷன் இந்த கான்ஃபிகேஷன் இருப்பாங்க, அதை கீழே கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணோன்னா உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அந்தமாரி தான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணணுமோ அந்தமாரி பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ நான் இப்போ லைட்டாக பண்ணி காமிக்க பாருங்க காய்ஸ். இப்போ ஒரு கலர் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ப்ளூ கலராக நிறைய கலர் இருக்குது. இல்லை அதுக்கப்புறம் நம்ம கம் ஏதாவது அது என்ன கேபிஎன் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு லோகோ வைப்போம் பாருங்கள். கேபிஎன் இருக்குது, நவீன்ஸும் இருக்குது. நான் வந்து அரசு போக்குவரத்து லைனிங் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீரிங்கில் உங்களுக்கு எதுவும் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நிறைய இது இருக்கும், அதை பண்ணிக்கோங்க. அதுக்காக இப்போ வந்து நான் பண்ணிட்டேன். ஃபுல்லாக உங்களுக்கு டயர்ஸ்க்கு எதுனாலும் சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க. நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு திருப்பி வந்து நான் பஸ் மோட நான் வாங்க போகிறேன். அதனால் பர்ச்சேஸ்னு கொடுக்குறேன். பர்ச்சேஸ் கொடுத்து திருப்பி வாங்க போகிறேன் புதுசாக வாங்க போகிறீங்களான்னு கேட்குறது. ஆமாம் எஸ்ன்னு கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் கேரேஜ் செலக்ட் பண்ணுங்க. எனக்கு நான் இந்த மஞ்சள் கலர் அந்த இதுதான் நம்ம கேரேஜ். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்லாட்டில் யாராவது ஒரு டிரைவரை யாரும் செலக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் வந்து அந்த பஸ் மோடை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. நான் அந்த பஸ் மோடை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பஸ் மோடை நான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு.
இப்போ பஸ் வந்து உள்ள போகிறேன். எப்படி இருக்கு பா இருக்கேன் கைஸ், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. அதாவது சாரி கைஸ், எப்படி இருக்கு நீங்கள் தான் சொல்லணும், அது நான் சொல்லக்கூடாது. எப்படி இருக்குங்க பாருங்கள், பஸ் மோடு இப்போ ஆட் ஆகிட்டு. இந்த பஸ் மோடு இப்போ நம்ம ஒரு ரொட்டேஷன்லாம் பார்ப்போம், பஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பஸ்ஸு பஸ்ஸு நல்லா இருக்கு கைஸு. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ். இப்போ பாருங்க கைஸ், பஸ் வந்துட்டு, பஸ்ஸு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்டிவ் லுக்கில் இருக்குது. பாருங்கள் கைஸ் எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம பஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு சின்ன டிரைவ் போகலாம், டிரைவ் முந்தி நம்ம கொஞ்சம் பஸ் நம்ம சுற்றி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஸ்கேனியா பஸ், ஸ்கேனிய கேரேஜுக்கு வெளியில் பஸ் நிற்கி, சூப்பராக இருக்குது கைஸ், நல்லாயிருக்கு. நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது, பஸ் நல்லாயிருக்கு. சரி கைஸ், இப்போ வாங்க நம்ம ஒரு சின்ன டிரைவ் மாரி போய் பார்க்கலாம். சின்னதாக ஒரு டிரைவ் போயிட்டுருக்கோம். பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு பஸ்ஸு, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கான்னு பாருங்கள் கைஸ் டிரைவு. பாருங்கள் பஸ்ஸு ஒரு அளவு சூப்பராக இருக்குது. ஏசி எம்சிலியெலாம் ஏசி பஸ் மோட் தான் சரியாக கொடுத்துருக்காங்க. மேலே ஏசிக்குள்ள இதெல்லாம் கொடுத்து நல்லா பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நான் போகிற புது புது அப்டேட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துக்கிட்டுருங்க கைஸ். தேங்க்யூ கைஸ்.